வெல்கம் டு அன்சிகா மொபைல். லாபகரமாக மொபைல் வாங்கணும்னா இந்த மொபைலை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவில் ஐடெல்ல P40 ஒரு மொபைல் இப்போ புதுசாட்டு சேலுக்கு வந்திருக்கு. அந்த மொபைலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 4GB ரேமும் 64GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதில் கூடுதலாகவே அடிஷ்னலாக 3GB ரேமும் கூடுதலாக ஆட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 7GB ரேமும் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு. நார்மலாக நமக்கு மொபைலுக்கு பேட்டரியில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 mAh மொபைலில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அட்வான்ஸ் ஆட்டு 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பயன்படுத்துறதுக்கு ஒரு நாள் ஒன்றரை நாளைக்கு மேலேவே சார்ஜ் நல்லாவே நிற்கும் இந்த மொபைல். இதுக்கு கூடவே என்னென்னா 18 வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் அதுலேயே இருக்குது. இந்த ஃபோனில் 120Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக சில குறிப்பிட்ட ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டில் உள்ள ஃபோனில் 90Hz தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் 120Hz கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஃபோன்லேயுமே கொடுக்காத ஒரு ஆஃபர் இந்த ஃபோனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்குறீங்கன்னா இந்த மொபைலில் டிஸ்பிளே உடஞ்சுன்னா கூட 100 நாள் வரைக்கும் ஃப்ரீ அட்டே மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது. மொபைல் டிஸ்பிளே ஒரிஜினல் வாங்க போனீங்கன்னாலே ஒரு 4000 ரூபா பக்கத்தில் வரும். அதை இலவசம் அட்டே இதில் 100 நாளைக்கு உள்ள மாற்றுற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இதை விட பெஸ்டாட்டு வேற எந்த ஃபோனுமே 10,000 ரூபாய்க்கு உள்ள உங்களால் வாங்க முடியாது. லாபகரமான மொபைல் வாங்கணும்னா இப்போவுமே இந்த ஃபோனை புக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபோனில் என்னெல்லாம் கலர் இருக்குது, அந்த மாடல் எப்படி இருக்குன்னு உள்ளது அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஐடெல் P40 மொபைல் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். மொபைல் பாக்ஸுக்கு உள்ளே இன்னொரு பாக்ஸ் கவர் வச்சுருந்த மாதிரி அதிலேயே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் எழுதி அழகாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கேமரா எல்லாம் ரொம்ப லுக்காட்டே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 2வது கேமரா உள்ளே இன்னொரு கேமரா கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டைலாக ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க மொபைல். இது பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷிங். இதில் இன்னும் கூடவே 2 கலர் இருக்குது. ப்ளூ கலரும் இருக்குது, கோல்டு கலரும் இருக்குது. அப்படி 3 கலராக கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆன் பண்ணலாம். இப்போ கேமரா என்னென்னா ஃப்ரண்ட் கேமரா 5MP கொடுத்துருக்காங்க. ஓரளவு நார்மலாக இருக்குது, ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியலை. பேக் கேமரா 13MP கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவோட கொஞ்சம் நார்மலாக தான் கொடுத்துருந்த மாதிரி இருக்குது. இனி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு உள்ளதை பார்க்கலாம். மொபைலுக்கு கூட ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மொபைல் கேஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மொபைலுக்கு கேஸ் அதுக்கு கூட ஃப்ரீயாக வருது. சில புதிய மாடலுக்கு மொபைல் கேஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. இதுக்கு அந்த கவலை நமக்கு தேவையில்லை. டெம்பர் கிளாஸு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். அதில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சின்ன பேப்பர் ஒட்டியிருக்காங்க, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே பாக்ஸில் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, சிக்மஜெட் பென்னும் கூட போய் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் யாருக்கெல்லாம் தேவையோ கீழே கொடுத்துருக்குற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணீங்கன்னா மொபைல் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாமே கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. விரும்பி வாங்கலாம். அன்சிகா மொபைலுக்கு வாங்க.